அனைவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரின் டிவி வழங்கும் விழிப்புணர்வூட்டல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்ற இப்பயன் மிகுந்த பெருமதி மிகுந்த தருணத்தினிலே, இவ்வருடம் அதாவது 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 திகதி அன்று அன்பு மிகுந்த சகோதரர் மசிஹுத்தீன் இனாமுல்லாஹ் அவர்களின் பதிவானது பகுரி வழியாக ஜிஜிஐ ஜபீல் முகமது அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். இன்று இறை அருளினால் உங்கள் செவிகளை வந்தடைந்திருக்கின்றமை அனைவரும் மகிழ்ச்சியடையத்தக்க விடயமே. அன்பார்ந்த என் சக உறவுகளே, அப்படி என்னதான் இந்த பதிவில் இருக்க போகின்றது என்று உங்களை போன்று ஆரம்பத்தில் சிந்தித்த எனக்குள் என்னாலும் கேளிகளுக்கு உதவ முடியுமே என்ற எண்ணம் இறுதியில் பிறந்தது ஆச்சரியப்படத்தக்க விடயமே. அதுபோல நிச்சயமாக உங்கள் உள்ளங்களிலும் அவ்வெண்ணம் பிறக்கும், பிறக்கும் எண்ணங்கள் எல்லாம் செயலாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏனெனில் நிச்சயமாக அனைவரின் உள்ளத்திலுமே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நான் அந்த அளவுக்கு பணக்காரன் இல்லையே, வசதி படைத்தவனும் இல்லையே என்ற சிந்தனையே அந்த நோக்கத்தை செயற்படுத்த எமக்கு தடையாக இருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, எம்மை தடுக்கும் அந்த சிந்தனையானது எம்மை விட்டு எங்கோ பறந்து போக வேண்டும், நாம் அனைவருக்கும் பயனுடையவர்களாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சகோதரரின் பதிவானது பாவித்த துணிமணிகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவலாமே என்று ஆரம்பிக்கும் பதிவோடு நாமும் ஒரு பயணம் போகலாமா? வாருங்கள் நேயர்களே. அன்பார்ந்த உறவுகளே, நாம் ஆசை கொண்டு நமக்காகவும் நம் நேசம் மிகு உறவுகளுக்காகவும் தினம் தினம் எத்தனையோ பொருட்கள் வாங்கி ஓரிரு முறைகள் பாவித்துவிட்டு அலுமாரியில் வைத்து அழகு பார்க்கும் சில காலங்கள் கடந்து குப்பை தொட்டியில் குப்பையோடு குப்பையாக்கியும் விடுகின்றோம். சற்றே சிந்தியுங்கள் என் உறவுகளே, மூன்றே வேளை உணவு உட்கொள்வதே கேள்விக்குறியாக இருக்கும் ஏழைகளின் அவல நிலைகளை பற்றி தம் தேவைகளை வார்த்தைகளினால் கூட வெளிப்படுத்த முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்கும் உறவுகளின் உள்ள குமுறல் பற்றி அன்பார்ந்த என் உறவுகளே, நாம் ஆசை கொண்டு அழகு பார்த்து வீண் விரையும் செய்யும் பொருட்கள் ஒவ்வொன்றுமே யாரோ ஒருவர் இந்த தருணத்தில் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் பொருட்கள், யாரோ ஒருவருக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்டு கொண்டிருக்கும் பொருட்கள், யாரோ ஒருவர் கனவு கொண்டிருக்கும் பொருட்கள் என்பதனை ஒருபோதும் மறவாதீர்கள் அன்பார்ந்த உறவுகளே. அந்த வகையில் ஆடைகள், பாதணிகள், கல்விக்கான பொருட்கள் மற்றும் உணவு உறையுளுக்கான பொருட்கள் என்று எத்தனையோ பொருட்களை தினம் தினம் வாங்கிய வண்ணமும் வீண்விரயம் செய்த வண்ணமுமே இருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, ஆவலுடன் வாங்கி அழகு பார்த்தும் அணியாமலும் அலுமாரியில் அடுக்கியுள்ள ஆடைகளை உரிய முறையில் சலவை செய்து அயன் பண்ணி நேர்த்தியான முறையில் ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களின் மன மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிவகுப்பதுடன் அவர்களின் அத்தியாவசிய மற்றும் பிற தேவைகளை பூர்த்தி செய்து நாமும் மகிழ்ச்சி அடையலாம். இந்த முறையை செயற்படுத்துவதற்கு பள்ளிவாசல்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் ஏனைய பொது நிறுவனங்களின் ஊடாக அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விலைவாசி உயர்வடைந்து பரிதவிக்கின்ற இந்த காலத்தில் பெரும்பாலான ஏழை எளியவர்களுக்கு பயனுடையதாக அமையும் உறவுகளே. இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் எமது பாவ எடையை குறைத்து நன்மையின் எடையை அதிகரித்து மரணத்தின் பின்னரான வாழ்விலும் மறுமையின் வாழ்விலும் இறைநேசத்தை அதிகரித்து எம் வாழ்க்கையை அலங்கரிக்கும் செயலாகும் என்பதனை உணர்ந்து செயற்படுங்கள் என் அன்பார்ந்த உறவுகளே. நிச்சயமாக தர்மங்கள் ஒருவரது ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் வாழ்வாதாரத்திலும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்பதனை இஸ்லாம் எமக்கு கற்றுத்தந்திருப்பதனை ஒரு நாளும் மறவாது. முடிந்தால் புதிய பொருட்களையும், முடியும் என்றால் ஓரிரு தடவைகள் பாவித்த பொருட்களாயினும் சுத்தமான நேர்த்தியான முறையில் ஏழைகளுக்கு தர்மம் செய்யும் இவ்வாறான ஒரு செயல்முறையை எமது குடும்பங்களிலும் ஊர்களிலும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருளை வேண்டி பிரார்த்தித்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பும் அக்கறையும் நிறைந்த நதீரா சித்திக். தொடர்ந்தும்
உங்களுக்காகவே நாம் என்று செயற்படும் ரெட் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வசலாம்.